फ्रेंड्स ना उंग तिलहा இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து பால் பவுடர் வச்சு எப்படி வந்து குளோப் ஜாமுன் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ரொம்ப ஈஸி நம்ம 80 ரூபாய் 70 ரூபாய் போட்டு பால் குளோப் ஜாமுன் பாக்கெட் வாங்க அவசியம் இல்ல ஒரு 20 ரூபாயிலே வந்து நம்ம வந்து வீட்லயே அழகான குளோப் ஜாமுன் ரெடி பண்ணிரலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு வடச்சட்டில मुकाल कप वंदे सक्कर सेट करें मुकाल कप सक्कर की मुकाल कप वंदे ना वंदे तानी सेट कर पोरें इप्पन द सक्कर वंदे नल्ला कारे टो नल्ला कारंजी ஒரு சிறு கம்பி பதம் இருக்கணும் அந்த பதமே கரெக்டானது ஒரு கம்பி பதம் வந்துச்சுனா ஜாமனுக்குள்ள வந்து அந்த சக்கரை பாகு வந்து இறங்காது பாருங்க சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சி ஒரு சிறு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இதில என்ன சேர்க்க போறோம்னா ஒரு 4-5 டிராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போறோம் எதுக்காக அப்படினா அந்த பாகு வந்து திக் ஆகாம இருக்கிறதுக்காக இதுல ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்திருக்கேன் இது வந்து வாசனைக்காக தான் ஓகே இது இருக்கட்டும் ஒரு பாத்திரத்துல நான் வந்து 1/2 கப் வந்து மில்க் பவுடர் பால் பவுடர் எடுத்துக்கேன் நம்ம இன்னைக்கு குளோப் ஜாமுன் மாவு வச்சு பண்றது இல்ல நம்மளே வந்து குளோப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணி குளோப் ஜாமுன் செய்ய போறோம் 1/2 கப் வந்து பால் பவுடர் சேர்த்திருக்கேன் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதில நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கலந்து எடுத்துக்க போறேன் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம் குளோப் ஜாம்ன நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சாச்சு இன்னோ இத வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இது எப்படி நான் வந்து பால் பவுடர் எடுத்து வாங்குன பாத்தீங்களா பாருங்க 5 ரூபாய் இந்த பால் பவுடர் தான் ना வந்து சேர்த்திருக்கேன் அவசியம் இல்ல நான் இந்த 5 ரூபாய் பவுடர் பாக்கெட் வந்து ஒரு 4 பாக்கெட் தான் யூஸ் பண்ணேன் சோ மொத்தமா எடுத்தாச்சு 20 ரூபாய் 20 ரூபாயில வந்து நம்ம வீட்லயே குளோப் ஜாமுன் அழகா செஞ்சிடலாம் ஒரு வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கணும் பாருங்க எந்த ஒரு கிராக்கும் இல்லாம இந்த மாதிரி அழகா உருட்டிக்கோங்க எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஒரு உருண்டையா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம் அதிகமா சேர்த்துக்காதீங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா உன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் நான் இன்னைக்கு 5-5 உருண்டையா போட்டு பொரிச்சு எடுக்க போறேன் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் வரவும் எடுத்துறலாம் பாருங்க எவ்வளவு அழகா உடையாம வந்திருக்கு பாருங்க அது சக்கரை பாகுல சேர்த்துக்கிறேன் குளோப் ஜாம்லாம் பொரிச்சு எடுத்து போட்டுருக்கு இது வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடுங்க இன்னும் சூப்பரா இருக்கும் ஜீராவெல்லாம் வந்து அந்த ஜாமனுக்குள்ள நல்லா போயிருக்கும் குளோப் ஜாமுன் ரெடி ஆயிச்சு நல்லா பாருங்க ஊறிடுக்கு நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்